அன்பர்களே, இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு, மந்திரங்கள் ஏன் பலமுறை சொல்லியும் சித்தியாகுவதில்லை, பலன் தருவதில்லை அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது ஒரு நபர் ஒரு மந்திரத்தை பலமுறை உச்சரித்தும் அவருக்கு எந்த விதமான பலனுமே கிடைக்கல அப்படின்னா அதற்கு காரணம் என்னவாக இருக்கும்னா, அந்த நபருக்கு முதல்ல மந்திரம் பற்றின புரிதல் தன்மை இல்லை அப்படிங்கிறது தான். ஒரு மந்திரத்தை ஒரு நபர் சித்தி பண்ணணும் அப்படின்னா முதல்ல அந்த மந்திரத்தை முழுசாக அவரை நம்பணும், சரிங்களா? முதல்ல அந்த மந்திரத்தை முழுசாக அவரை நம்பணும். ரெண்டாவது என்ன அப்படின்னா, விடாமுயற்சியும் வைராக்கியமும் இருக்கணும். முதல்ல மந்திரம்னா என்ன, அது எப்படி வேலை செய்யும் அப்படிங்கிறத பற்றின புரிதல் தன்மை உங்ககிட்ட இருக்கணும். இவ்வளவு நாள் நான் வந்து செய்த இந்த மாந்திரிகத்தை பற்றின ஆராய்ச்சியில் நான் சேகரித்த ஒரு சில விஷயங்களை பற்றி வச்சு உங்களுக்கு இந்த மந்திரங்களை பற்றி நான் வந்து தெளிவுபடுத்துகிறேன், சரிங்களா? இந்த மந்திரம் அப்படிங்கிறது ஒரு விதமான டெக்னாலஜி, நல்லா தெரிஞ்சுக்கிறேங்க. இந்த மந்திரங்கிறது ஒரு விதமான சயின்ஸ் தான், டெக்னாலஜி தான். அதாவது நாம் இப்போ பயன்படுத்துகிற, அதாவது இப்போ நம்ம அறிவியலில் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க இல்லையா டெக்னாலஜி, அதை விட பல மடங்கு முன்னேறிய ஒரு டெக்னாலஜி தான் இந்த மந்திரம், சரிங்களா? இதை நல்லா வந்து ஞாபகத்தில் வச்சுக்கிறோங்க. ஆனால் அதை பற்றின ஆராய்ச்சி இது வரைக்கும் யாரும் பண்ணலை. நம்ம வந்து எவ்வளவோ டெக்னாலஜியை பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம், ஆனால் இந்த மந்திரம்ங்கிறது ஒரு விதமான டெக்னாலஜி, ஆனால் அதை வச்சு யாரும் ஆராயலை, சரிங்களா? ஆனால் பழங்காலத்தில் நம்ம மக்கள் இந்த மந்திரங்கிற டெக்னாலஜியை பயன்படுத்தியிருக்காங்க, எல்லா வகைகளுக்குமே பயன்படுத்தியிருக்காங்க, ஆயுதங்களாக பயன்படுத்தியிருக்காங்க. அதாவது பார்த்திங்கன்னா பிரம்மாஸ்திரம், மகாபாரத போர், ராமாயண போர்லலாம் பார்த்திங்க அப்படின்னா இது போல் அஸ்திரங்களை பயன்படுத்தியிருக்காங்க. இந்த அஸ்திரங்களை வந்து மந்திர ரூபமாகத்தான் பயன்படுத்தியிருக்காங்க, அதாவது மந்திரங்களை உச்சரித்து தான் இந்த அஸ்திரங்களை வர வச்சுருக்காங்க. அப்போ இந்த மந்திரங்களை என்ன பண்ணியிருக்காங்க, ஆயுதமாக பயன்படுத்தியிருக்காங்க, சரிங்களா? அது ஒரு விஷயம். இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா, அந்த காலத்தில் கட்டப்பட்ட ஒரு கோவில்களாக இருக்கட்டும், இல்லை பழங்கால விஷயங்களாக இருக்கட்டும், அதை போல் இன்ன வரைக்கும் யாராலையும் செய்ய முடியலை. காரணம் என்ன? அப்போ அந்த இடத்துல ஏதோ ஒரு டெக்னாலஜியை அவங்க பயன்படுத்தியிருக்காங்க. அந்த டெக்னாலஜியை நாம் இன்னும் கண்டுபிடிக்கலை. அதனால தான் இன்னும் பழங்காலத்தில் கட்டின ஒரு கோவில் மாதிரிலாம் இப்போல்லாம் கட்ட முடியலை. அதாவது பல டன் வெயிட்டுள்ள ஒரு பாறையை ஒரு கோபுர உச்சிக்கு கொண்டு போய் கட்டியிருக்காங்க. ஆனால் இந்த காலத்தில் ஒரு பில்டிங்கில் ஒரு கல்லை கொண்டு போகிறதுக்கு கிரேனை பயன்படுத்தியிருக்காங்க. ஆனால் அந்த காலத்தில் அந்த கிரேனே கிடையாது. அப்போ எப்படி அதை வந்து பல உயரத்துக்கு அந்த பாறையை மேலே கொண்டு போயிருப்பாங்க அப்படின்னா, அதற்கு ஒரு டெக்னாலஜியை பயன்படுத்தியிருக்காங்க. அதுதான் மந்திரம்ங்கிற ஒரு டெக்னாலஜி. இந்த மந்திரம்ங்கிற டெக்னாலஜினா வேறு ஒன்றுமே கிடையாதுங்க. இப்போ உதாரணத்துக்கு சூரியன்லேருந்து வரக்கூடிய அந்த ஒளி என்ன பண்ணுறோம், சக்தி ஆற்றலாக மாற்றி பயன்படுத்துகிறோம், அதாவது கரண்டாக மாற்றி பயன்படுத்துகிறோம். அதே போல தான் நம்ம பேசக்கூடிய அந்த வார்த்தைங்கிற அந்த ஒளியிலிருந்து பார்த்திங்கன்னா ஒரு விதமான வைப்ரேஷன் வருது. இந்த வைப்ரேஷனை சக்தி ஆற்றலாக மாற்றி பயன்படுத்தியிருக்காங்க. இதற்கு பேர் தான் மந்திரங்கிற டெக்னாலஜி. இந்த காலத்தில் இந்த கரண்ட்டுங்கிற டெக்னாலஜி வச்சு என்ன பண்ணுறோம், வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறோம், கிரைண்டர் ஓட்டுறோம், மிக்சி ஓட்டுறோம், டார்ச் லைட் எரிக்கிறோம், வெளிச்சத்தை உண்டு பண்ணுறோம். நாம் வச்சுருக்கிறது இந்த கரண்ட்டுங்கிற டெக்னாலஜி, அதை வச்சு பல விஷயங்கள் நம்ம பண்ணுறோம். ஆனால் அந்த காலத்தில் மந்திரங்கிற அந்த டெக்னாலஜியை வச்சு என்ன பண்ணியிருக்காங்க, இது வரைக்கும் நாம் பண்ணாத விஷயங்களை காத்தோட காத்தா மறைஞ்சு போயிடுறது, யாருக்குமே தெரியாமல் உருவத்தை மறைக்கிறது, மிகப்பெரிய அழிவு தரக்கூடிய ஒரு பிரம்மாஸ்திரம், அது போன்ற அஸ்திரங்களை மந்திரங்கள் மூலியமாக மந்திர சக்தி மூலமாக உருவாக்குறது. அதாவது இந்த காலத்தில் அந்த வெடிகுண்டுன்னு சொல்கிறோம் இல்லையா, மிகப்பெரிய வெடிகுண்டுக்கு இணையாக அந்த காலத்தில் சொல்லப்பட்ட விஷயங்கள்லாம் அந்த மந்திரங்கிற சக்தி ஆற்றலேருந்து உருவாகின ஒரு அழிக்கக்கூடிய ஒரு கருவி ஆயுதம், அவ்வளவு தான், சரிங்களா? அப்போ காத்தோட காத்தா கரைஞ்சு போயிடுறது, ஒரு வெயிட்டான ஒரு பொருளை தூக்குறது. அப்போ நாம் இதுவரைக்கும் செய்ய முடியாத ஒரு விஷயத்தை கூட அந்த மந்திரங்கிற டெக்னாலஜியை வச்சு அந்த காலத்தில் நம் முன்னோர்கள் செஞ்சுருக்காங்க. அப்போ இப்பேற்பட்ட இந்த மந்திரங்கிற டெக்னாலஜியை நான் ஏன்னா நாமளே இப்போ தான் நாமளே இப்போ வந்து வளர்ந்துக்கிட்டு வர்றோம். ஆனால் நமக்கு முன்னாடி பல ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த மந்திரங்கிற டெக்னாலஜியை நம்ம முன்னோர்களுக்கு யார் கொடுத்துருப்பா, அதை யோசிச்சு பார்த்தீங்களா? நம்ம முன்னோர்களுக்கு இந்த டெக்னாலஜியை கொடுத்தவங்க
ஆகாயத்துலேருந்து வந்திருக்காங்க. சரிங்களா, நம்ம முன்னோர்களுக்கு இந்த டெக்னாலஜியை கொடுத்தவங்க ஆகாயத்துலேருந்து வந்திருக்காங்க. அவங்கள நாம் என்ன பண்ணுறோம், கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு வணங்குகிறோம். சரிங்களா, அவங்கள நாம் கடவுள்னு சொல்லிட்டு வணங்குகிறோம். அது அவங்கள ஒரு சாரர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஏலியன்கள் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. இந்த கடவுள் அப்படிங்கிறவங்க தான் நமக்கு வந்து எல்லா விஷயங்களையும் கற்றுக் கொடுத்துருக்காங்க. அவங்களுடைய டெக்னாலஜி தான் இந்த மந்திரம்ங்கிற ஒரு டெக்னாலஜி. இது வந்து என்னுடைய கண்டுபிடிப்பு, இதை வந்து நான் ஆராய்ஞ்சிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இதை பற்றின பல விஷயங்களை ஆராய்ஞ்சி வச்சுருக்கேன். நான் ஆராய்ஞ்சிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் இது. வந்து அடுத்தவங்களுக்கு இதை வந்து நீங்கள் வந்து அதை ஏற்றுக்கணும் ஏற்றுக்கிறாதுக்கு நான் சொல்ல கிடையாது. நான் அந்த மந்திரம்ங்கிறது ஒரு விஷயத்தை நீங்கள் எப்படி வந்தது, அது எப்படி செயல்படுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறணும் அப்படிங்கிறதுக்காக நான் உங்களுக்கு சொல்கிறேன், வேறு ஒன்றும் கிடையாது. புரியுதுங்களா? அப்போ இந்த மந்திரம்ங்கிற டெக்னாலஜி யார், கடவுள் கொடுத்தவங்க. கடவுள் எங்கேருந்து வந்ததாக மேலே இருந்து பூமிக்கு இறங்கினாங்க அப்படின்னு ஒரு சில குறிப்புகளில் பழங்கால விஷயங்களில் உண்டு. நீங்கள் ஆராய்ச்சிகளில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரிங்களா, ஆனால் இதை இவங்களை வந்து ஒரு சாரர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஏலியன்கள், இந்த படங்கள்லாம் சொல்லுவாங்களே வேற்றுக்கிரகவாசிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒரு சாரர் என்ன பண்ணுறாங்க, இவங்க ஆகாயத்துலேருந்து வந்ததுனால இவங்களை இறைவன் கடவுள் அப்படின்னு நாம் சொல்கிறோம். இங்கே யோசித்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் புலப்படும். ஏன்னா இந்த காலத்தில் நம்மால் செய்ய முடியாத பல விஷயங்களை ஆதி காலங்களில் நம்ம முன்னோர்கள் செஞ்சுருக்காங்க. அப்போ அவங்களுக்கு அது எப்படி தெரியும்? சரிங்களா, அப்போ அவங்களுக்கு எப்படி அது தெரியும் அப்படின்னு ஒரு சில புராணங்களெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலே நல்லா தெரியும் உங்களுக்கு. ஏன்னா அங்கே அந்த புராணங்களில் பார்த்தீங்க அப்படின்னா மனிதர்களுக்கு அப்பாற்பட்ட சக்தி கொண்டவங்களும் அந்த புராணங்களில் இடம் பெற்றிருக்காங்க. அதை நல்லா நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும், மனுஷங்களுக்கு அப்பாற்பட்ட சக்தி கொண்டவங்களும் அந்த புராணங்களில் இடம் பெற்றிருக்காங்க. அப்போ அவங்க யார் அப்படிங்கிறது தெரிஞ்சினாவே இந்த விஷயங்களை யார் கொடுத்தா அப்படிங்கிறதும் உங்களுக்கு தெரிஞ்சிடும். சரிங்களா, இப்போ பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய இந்த டெக்னாலஜியை விட ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு சயின்ஸ் டெக்னாலஜி தான் இந்த மந்திரம்ங்கிற ஒரு டெக்னாலஜி. அப்போ நம்மளை படைத்த அந்த இறைவன் தான் இந்த பூமிக்கு வந்து இந்த டெக்னாலஜியை வந்து நம்மளுடைய முன்னோர்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க. இந்த டெக்னாலஜி மட்டும் இல்லை, இன்னும் ஏகப்பட்ட விஷயங்களை நல்லபடியாக வாழ்கிறதுக்கு, வாழ்க்கைனா எப்படி வாழணும், அப்படி எப்படிலாம் இருக்கணும் அப்படிங்கிற பல விஷயங்களை சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க. அப்போ இந்த மந்திரம்ங்கிற டெக்னாலஜியை நீங்கள் பயன்படுத்தி பலன் அடையணும் அப்படி நீங்கள் விரும்புனீங்க அப்படின்னா சரிவர உச்சரிக்க தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா சரியான வைப்ரேஷனை நீங்கள் உண்டு பண்ணணும். இப்போ அப்படி நீங்கள் உச்சரிக்கிறீங்க அப்படின்னா அதிலிருந்து ஒரு வைப்ரேஷன் போய் அதற்குண்டான பலன்களை அது தரணும். அப்போ அதற்கு கூடுதலாக ஒரு விஷயமும் தேவைப்படுது. என்ன அப்படின்னா உங்களுடைய அந்த நம்பிக்கைங்கிற வைப்ரேஷன். ஏன்னா நீங்கள் உங்களுடைய மன ஓட்டத்துக்கும் ஒரு வைப்ரேஷன் உண்டு. சரிங்களா, அது ஒரு விதமான டெக்னாலஜி அப்படின்னு வச்சுக்கிறீங்களே. உதாரணத்துக்கு உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா இந்த நோக்கு வர்மம் அப்படின்னா சொல்கிறாங்க இல்லையா, அது ஒரு விதமான மனம் சம்மந்தப்பட்ட ஒரு டெக்னாலஜி. சரிங்களா, அதே போல் நீங்கள் நல்லது நினச்சிங்க அப்படின்னா நல்லது நடக்கும், கெட்டது நினச்சிங்க அப்படின்னா கெட்டது நடக்கும்னு சொல்லுவாங்களே, நல்லதே நினை நல்லதே நடக்கும் அப்படி சொல்லுவாங்களே. அப்போ உங்களுடைய மனசில் இந்த விஷயத்தை என்னால் பண்ண முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை வைராக்கியமும் இருக்கணும். சரிங்களா, அப்போ அந்த மன ஓட்டத்திலேருந்து வரக்கூடிய அந்த வைப்ரேஷனும் நீங்கள் அந்த மந்திரம் உச்சரிக்கும் போது செய்யக்கூடிய அந்த ஒளியிலேருந்து வரக்கூடிய வைப்ரேஷனும் ஒன்றாக சேரும்போது அந்த மந்திரமானது அதோட பலன்களை கொடுக்கும். அப்போ மந்திரம்ங்கிற வைப்ரேஷனை மட்டும் நீங்கள் சரியாக கொடுத்துட்டு அந்த மன ஆற்றல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வைப்ரேஷனை நெகட்டிவாக ஆப்போசிட்டாக நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த காரியம் என்ன பண்ணுவோம், கண்டிப்பாக நடக்காது. இதுக்குத்தான் வந்து என்ன சொல்கிறாங்க நம்ம முன்னோர்கள், மந்திரங்களை உச்சரிக்கும்போது நம்பிக்கையும் வைராக்கியமும் விடாமுயற்சியும் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு இன்னொரு விஷயம் சொல்கிறேன், நம்ம கண்டுபிடிச்ச அந்த கரண்ட்டுங்கிற ஒரு ஆற்றல், அந்த கரண்டை நம்ம வந்து தொட்டோம்னா என்னாகும், நம்மளை அடித்து தூக்கி வீசிடும். கரண்டை நம்ம தொட்டோம்னா என்ன பண்ணுவோம், நம்மளை தாக்கிடும் அது. அதே போல் தான் மந்திரம்ங்கிற ஒரு ஆற்றலை சக்தி ஆற்றலாக மாற்றி அடுத்தவங்க மேலே பிரயோகம் பண்ணுறதை தான் வந்து நம்ம செய்வினை அப்படிலாம் நம்ம வந்து சொல்கிறோம். சரிங்களா, வசியம், மோகனம், ஆகர்ஷணம், செய்வினை அப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா, அதெல்லாம் அதுதான். மந்திரம்ங்கிற
ஒரு ஆற்றலை வந்து சக்தி ஆற்றலாக மாற்றி அதை அடுத்தவங்க மேலே பிரயோகம் பண்ணுறது. சரிங்களா, இது ஒரு விதமான டெக்னாலஜி, அவ்வளவுதான். அது கூடவே இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறேன். உங்களுக்கு இப்போ இந்த ஆவி பேய் பிசாசு அப்படிலாம் சொல்கிறாங்களே, அது ஒரு விதமான எண்ணங்கள், ஆற்றங்கள், என்ன ஆற்றல் அப்படின்னு சொல்லக்கூடியது. நான் இப்போ சொன்னேன் இல்லையா, நாம் நடக்கும்னு நினச்சோம் அப்படின்னா அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன், இல்லை நடக்காது அப்படின்னா நெகட்டிவ் வைப்ரேஷன் நம்மளுடைய எண்ணத்தில் வந்து உருவாகும் அப்படின்னு சொல்ல முடியாது. அப்போ ஒவ்வொரு மனிதனுடைய அந்த எண்ண ஆற்றல்கள் தான் ஆன்மாக்கள் அப்படின்னு சொல்கிறது. அதாவது ரொம்ப உள்ளே போனோம்னா அப்படி தான் சொல்லணும். அப்போ அதில் நல்ல குணம் கொண்ட வைப்ரேஷனை வந்து நல்ல ஆன்மா, நல்ல ஆத்மா அப்படின்னு சொல்கிறோம். அப்போ தீய குணம் கொண்ட, அதாவது இந்த முடியாது, என்னால் முடியாது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அப்போ அந்த தீய குணம் கொண்ட ஒரு வைப்ரேஷனை வந்து கெட்ட ஆன்மா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ அந்த மந்திரம்ங்கிற அந்த டெக்னாலஜியை வந்து இன்னொரு வைப்ரேஷனை கட்டுப்படுத்தி ஒருத்தவங்க மேலே ஏவி விடுறது, அதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஏவல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் மாந்திரிகத்தில். இவ்வளவு தாங்க மந்திரமும் சரி மாந்திரிகமும் சரி, இவ்வளவு தான். இப்போ நீங்கள் நினைக்கிற மாதிரி பெரிய விஷயங்கள்லாம் கிடையாது. சரிங்களா, சரியாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, துல்லியமாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, மந்திரங்கிற அந்த வைப்ரேஷன் டெக்னாலஜியை வச்சு நிறைய விஷயங்களை சாதிச்சுக்கிற முடியும். சரிங்களா, அதற்கு தான் நல்ல வைப்ரேஷன் கொண்ட எல்லா விஷயத்தையுமே செய்யக்கூடிய ஒரு விதமான ஒளி அலைகளெல்லாம் நம்மளுக்கு பீஜங்களாக கொடுத்துருக்காங்க. அந்த க்ரீம், க்ளீம், சவும், ஸ்டீம், ஐம், அப்போ அந்த ஒளி அலைகள் மூலமாக வரக்கூடிய அந்த வைப்ரேஷன் நாம் நினைக்கக்கூடிய அனைத்து விஷயமே தரக்கூடிய வைப்ரேஷன். அதனால தான் அதை வந்து மகாபீஜங்களாக கொடுத்துருக்காங்க, வேறு ஒன்றும் கிடையாது. ரொம்ப ரொம்ப மந்திரங்கிறது ஒரு விதமான டெக்னாலஜி, நல்லா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக மிகப்பெரிய விஷயங்களை கூட சாதிச்சு காட்ட முடியும். சரிங்களா, என்னடா அவ்வளோ நாளாக நல்லா பேசிக்கிட்டு இருந்தேன், இப்போ என்னமோ பைத்தியம் மாதிரி பேசுகிறானே அப்படின்னு நினைப்பீங்கன்னு நினைக்கிறேன், கண்டிப்பாக நினைப்பீங்க. யாரும் தவறாலாம் எடுத்துக்கிறாதீங்க. என்னுடைய நான் இவ்வளோ நாளாக செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆன்மீக மாந்திரிக ஆராய்ச்சியிலேருந்து நான் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு சில 1% மட்டுமே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். சரிங்களா, இதுதாங்க மந்திரம். மந்திரத்தை இப்படி தான் உச்சரிக்கணும், மந்திரத்து மேலே நம்பிக்கை வைக்கணும். ஏன்னா அது ஒரு விதமான வைப்ரேஷனும் உண்டாக்கி கொடுக்கும். அதே போல் விடாமுயற்சியும் வைராக்கியமும் இருக்கணும். சரியான விதத்தில் அந்த அளவில் அந்த மந்திரத்தை உச்சரிக்கணும். ஏன்னா வார்த்தைகள் கொஞ்சம் மாறினாலும் அந்த மந்திரத்துலேருந்து உண்டாகக்கூடிய அந்த வைப்ரேஷனும் மாறி போயிடும். அப்போ சரியான பலன்கள் உங்களுக்கு கிடைக்காது. இப்போ ஒரு சில பேருக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், அது எப்படி எத்தனை பேருக்கு அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஆமாம், இவ்வளோதாங்க மந்திரங்கிறது. இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா எந்த மந்திரத்தை வேண்டுமானாலும் நீங்கள் உச்சரிக்கலாம். சரிங்களா, துல்லியமாக வேலை செய்யும், பயமும் வராது. எந்த மந்திரத்தை வேணுமானாலும் உச்சரிக்கலாம், துல்லியமாக வேலை செய்யும், பயமும் வராது. சரிங்களா, இவ்வளவுதான் விஷயம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். சரிங்களா, அது கூடவே நான் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு சேனலோட லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு மாந்திரிகத்தில் எந்த விதமான சந்தேகங்கள் இருந்தாலும் அவங்கக்கிட்ட கூட நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நம்மளுடைய புது சேனலில் எந்த மாந்திரிக சந்தேகங்களாக இருந்தாலும் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிறங்க. உங்களால் முடிஞ்ச ஆதரவுகளை கொடுங்க. ரொம்ப ரொம்ப நன்றி, வணக்கம்.